வணக்கம். ஓகே, இப்போ நாங்கள் வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மக்கள் எல்லாருமே வந்து குற்றாலம் தவிர வேறு என்ன மாதிரி என்டர்டெயின்மெண்ட் பிளேஸ்லாம் இங்கே இருக்குது, குற்றாலம் வந்தால் நாங்கள் இங்கே பக்கத்தில் எங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு ஒரு பிளேஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ நாங்கள் அந்த மாதிரி ஒரு பிளேஸில் தான் இருக்கோம். அது எங்கே அப்படின்னா, தென்காசி டு அம்பை ரோட்டில் மத்தாளம்பரைக்கு அருகில் த்ரில் பார்க் அட்வென்ச்சர்ஸ். ஸோ இந்த இடத்துல தான் நாங்கள் இருக்கோம். இப்போ இங்கே அட்வென்ச்சர்ஸாக என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்கள். வாங்க பார்க்கலாம். என்ன வரலையா? இப்போ வந்து எங்களுக்கு வந்து சேஃப்டி மெஷர்ஸ்க்காக வந்து வியர் பண்ண சொல்கிறாங்க. எல்லாருமே இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அட்வென்ச்சர்ஸில் இறங்க போகிறோம். நாங்கள் ரெடி ஆகிட்ருக்கோம். கொஞ்சம் பயமாக தான் இருக்காங்க போடும்போது, உயிருக்கெல்லாம் உயிர் கொண்டு ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னா, வந்து ஜிப்லைனில் எங்களோட தைரியமான ஒரு ஆள் அனுப்பியிருக்கோம். அவங்க வந்து ஜிப்லைனில் ஜெமிமா அப்படின்ற ஒரு எங்கள் கேங்கில் இருக்க ஒரு ஆள் அனுப்பியிருக்கோம். ஜிப்லைனில் ரொம்ப தைரியமாக வந்து நான் போகிறேன் அப்படின்னு போயிருக்காங்க. ஆனால் இன்னும் காணும் பயப்பில் பயந்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா சாமியும் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க பறந்து வரும் காட்சி நம்ம எக்ஸ்க்ளூசிவாக பார்க்கலாம். மேலே பாருங்க. தெரியுதுல, தெரியுது ஜெமி மூஞ்சில ஒரு பயம் தெரியுதே. ஏய், என் போன் வச்சிருக்கால பத்திரம் ஜாலியா தான் இருக்கு இங்க இருந்து பாக்க. அவளுக்கு தான் மரண வீதி நமக்கு தெரியும். ஆமா, பாருங்க நம்ம ஒரு அட்வென்ச்சரஸா நம்ம ஃபீல் பண்ணனும்னா அதுல போயிட்டு வரலாம். ஆமா, ஜிப்லைன்லாம் வந்து நம்ம வந்து ஒரு வயநாடு அந்த மாதிரி எஸ்டேட்ல தான் பார்க்கணும் நினைச்சிருப்பீங்க. நம்ம குற்றாலத்துல வரங்க வரங்க இங்க இங்க மேல மேல எடுங்கடா இங்க 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 ஐயோ யாரா இவரு? இப்போ வந்து ஜாஸ் பத்திரமா அனுப்பி வைக்க போறோம். ஸோ இந்த மாதிரி சைக்கிள்லாம் நம்ம வந்து ஊட்டி கொடைக்கானல்லாம் பார்த்துருப்போம். இந்த மாதிரி அட்வென்ச்சர்ஸ்லாம் பைப்பில் ஃபர்ஸ்ட் டைம் பயந்துகிட்டு இருக்கு. தைரியமா போயிட்டு வா, ஒன்றும் ஆகாது. முக்கியமா ஃபோனு ரொம்ப முக்கியம்டா. சரியா? ஏன் ஃபோனு காத்து வேற அடிக்குது. சரி, ஜாஸை தைரியமா அனுப்பி வைக்க போறேன். ஓகே ஜாஸ் பாய், அது பெஸ்ட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டீமோட ஜாஸ் வந்து சைக்கிள் ஓட்ட போகிறாங்க. அந்தரத்தில் மனசில் உள்ள பீதி ஆகிட்டுருக்கா. அடுத்த அப்போது அழுத்தலாம் போயிருண்டா. போடா போடா அக்கா, பிடிச்சிடலாம்னா சொல்லுங்கள். இல்லை ஃபோனை பிடிங்கிறேன்க்கா. அவளை பார்த்தா என் ஃபோனை பத்திரமா வச்சுருக்க பொண்ணு மாதிரி தெரில. ஜாஸே, எதையுமே நீ பிடிக்க வேண்டாம். பிரேக்கெல்லாம் நீ போடவே வேண்டாம். அதுவே பார்த்துக்கும். பாப்பா பெடல் பண்ண, பெடல் பண்ணுங்க, பெடல் பண்ணுங்க. நீ பாட்டு முன்னாடி பாரு, ஃபோனு முக்கியம் டாப்பிங்களே. ஐயோ, என் ஃபோனு போதே. ஜாலியா இருக்கா? போன் பத்திரண்டா. கேர்ள்ஸ் வேர் ஆர் யூ? ஏய், போகும்போது பயந்துட்டே போனாங்க, வரும்போது பாருங்க சிரிச்சுக்கிட்டு செல்ஃபி அங்கிட்டு தூக்கிக்கிட்டு இருக்கா. தைரியமாச்சு ஜாஸுக்கு. ஜாஸு நல்லா இருக்கா? என்னடா காத்து தள்ளி விட்டுறாம, அவ்வளவுதான் இருக்கு வெயிட் உடம்புல. வா 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 வா. எப்படி இருந்துச்சு? அங்க இருந்து அப்படி சரிஞ்சிட்டு வருதா? அது பயமா இருக்கு. இந்த சைடுல இறங்க, இந்த சைடுல ஏமா இங்கிட்டு இறங்கடா. சொல்லுங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. ஸ்டார்டிங்ல பயமா இருந்துச்சு. அப்புறம் அங்க இருந்து ரிட்டர்ன், அவங்க ரிட்டர்ன் போறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா போறேனே. அது வந்து ஒரு மாதிரி சைடா இருந்ததா. ஸோ லெஃப்ட் கை ஃப்ரீயா விடுங்க, ஃப்ரீயா விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா செம்ம என்ஜாயா இருந்துச்சு. போகும்போது பயமா இருந்தது, வரும்போது போகல. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்களும் வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுங்க. இப்போ வந்து மேலே பறக்க போறேன். நான் தான் இது கரெக்டான ஆளாக இருப்பேன்னு என் வெயிட் வச்சு சொல்லியிருக்காங்க. பிள்ளைங்களை அப்படியே காட்டுங்கண்ணா, இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க மேம் மேலே போகிறாங்கன்னு. என்னென்ன சொல்கிறாங்க பாருங்கள். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நான் வேற ஒரு வீரத்தில் போகிறேன்னு சொல்லிட்டேன்னு கொஞ்சம் பயமாக இருக்கேன். அவரோட மைக்கு பறந்துருமான்னு கேட்கற பறக்கா அதில் கம்பெனி மைக்கு. நான் உயிர் முக்கியம் கிடையாது, மைக்கை நல்லா உள்ளே இறக்கணுமா பார்த்துக்கோங்க. எங்கள் அட்மினை ட்ரையலா இருங்க இருங்க ப்ரோ, பயமா இருக்கு ப்ரோ. ட்ரையலாண்ட போல ட்ரையல்னு இன்னொரு ட்ரையல்ல தான் இருக்குமா? ஒரே தெரியுது. தேங்க்யூ.
காமிச்சிட்டாங்க பிகிலே, மரண பயத்தை காமிச்சிட்டாங்க. ஓகேவா, ரெண்டு கைட்டு பிடிச்சின்னா ஒரு கால் மிச்சிருக்கணும், ரெண்டு கால் மிச்சின்னா ஒரு கைட்டு பிடிச்சிருங்க. ஓகேவா, முடிஞ்ச அளவுக்கு தலைக்கு மேலே பிடிச்சாருங்க, அப்போ உங்களுக்கு க்ரிப் ஈஸியாக இருக்கும். இந்த ரோப் வந்து ஒரு ரெண்டு கை சென்டரில் இருக்கும் சரிங்களா. இந்த ரோப் பிடிச்சிருக்கீங்க மேலே வரக்கூடாது, இந்த ரோப் வந்து டைட்டாக இருந்தால் மட்டும் மேலே வரும். ஓகேவா, லூஸாக இருக்குன்னா பிளேட் எடுத்துன்னு சொல்லுவாங்க, அங்கே இருக்குன்னா டைட் பண்ணாங்க. ஓகேவா, லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே, இந்த மாதிரி ப்ளூ கலர் ஒரு சில லாஸ்ட்டில் இருக்கும் சரிங்களா, அது டச் பண்ணிட்டீங்களா கிளைம் டவுன் சொல்லுவாங்க. எப்படி ஏறினீங்களோ அது மாதிரி மெதுவாக இருக்கும் சரிங்களா. இல்லை இல்லை கூட எப்படி ஏறினீங்களோ அது மாதிரி மெதுவாக ஒரு ஸ்டெப்பாக ஹோல்ஸ் பிடிச்சிடணும். ஓகேவா, இப்போ அவங்க கிளைம் டவுன் சொல்லுவாங்க, அப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க. அவங்க பிடிச்சி விடாங்க, விழ மாட்டேங்க, ஸ்லிப்பான விழ மாட்டேங்க. ஓகே, எப்படி ஏறினீங்களோ அது மாதிரி வருவாங்க அங்கே. ஓகேவா, அது மாதிரி கிளைம் டவுன் சொல்லும்போது ஏறணும். ஓகேவா, இப்போ அவங்க கிளைம் டவுன் சொல்லுவாங்க, அப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கண்ணா. ஓகே, கியூ டபி லாஸ்ட்டா பாத்துக்கோங்க, கியூ டபி மேல சந்திப்போம். அபி 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 ஸ்பைடர்மேன் நூல் விடே போ. இல்ல இல்ல அபி, ஏதோ காடுங்கறா அபி, வா ஸ்பைடர்மேன் சக்தியை யூஸ் பண்ணு. நூல் விடு, நூல் விடு, நூல் விடுற. பஸ் பஸ் விடுறா. ஏய் அபி, நீங்க கடைசியா உச்சத்தை தொட போறீங்க, சீக்கிரம் இமயமலை உச்சத்தை தொட்டு. அபி இப்ப வந்து அட்வென்ச்சர் போயிட்டு இருக்கா அபி, ஒன்னால முடியும். கம் ஆன் நீங்க என்ன படுத்துருச்சு அபி, சொல்லுங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க அபி. ஈஸியாக தான் இருந்துச்சு, சும்மா அவங்க வீடியோக்காக நான் கொஞ்சம் திருவிழா காட்டினேன், அப்படி ஈஸியாக இருந்துச்சு. என்ன சொல்றா பாருங்க, பயப்பில் பயந்துட்டு பயந்துட்டு பயத்தை வெளியே காமிக்க மீசையில மண் ஒட்டக்கூடாதுன்னு பில்டப் கொடுக்குறாங்க. ஒரே வேர்வை வேலை பயங்கரமா இருக்கு, உழைச்சிருக்கா உழைச்சிருக்கீங்க போல. இன்னைக்குதான் கண்ணிலே பார்த்தோமே, தொங்கிட்டு இருந்தியா அந்த இடத்துல உருட்டபி. தண்ணி குடுங்கயா. சரி வா வா, தண்ணி குடிப்போம். இப்போ வந்து நம்ம ஃப்ரீ ஃபால்ல இருக்கோம், தள்ளி விட்டாங்க. அதாவது ஸ்டார்டிங் கொஞ்சம் பயமா இருந்தது, அப்புறம் பயமா இருந்தது தள்ளி விட்டாங்க, விட மாட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து ஹியூமன் கைரோஸ்கோப்பில் போக போகிறோம். இது எதுக்குன்னா வந்து பைலட்ஸை ட்ரெயின் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து ஆஸ்ட்ரோநட் அவங்கலாம் யூஸ் பண்ணி இதில் தான் போவாங்க. இப்போ வந்து ஜெமிமா வந்து களை இறங்கியிருக்காங்க, 360 சைக்கிள் போன போகிறோம். அவளுடைய திறமையை பாராட்டி, ஆமாம் ஜெமிமா அந்த சைடு, நாங்கள் இந்த சைடு வந்து பைலட் ட்ரைனிங்கில் இறங்கியிருக்கோம். அபி சீரப் மாஸ் பண்ணுறோம். ஆமாம் ஜெமிமா சைக்கிள் ஓட்டிடுவாளான்னு தெரியல, மேலெல்லாம் பறந்து பறந்து ஓட்ட போறா. இப்போ நாங்க வந்து ரெடி ஆயிட்டு இருக்கோம், ரொம்ப டைட் பண்றாங்க ப்ரொடெக்ஷன், கண்ணை மூட மாட்டோம். பாக்குறியா சேலஞ்ச். ஜெமிமா 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 ஜெமிமா, என்ன ஜெமி இப்பயே கத்துறா, பெடல் பண்ணு ஜெமிமா, என்ன ஒரே சத்தமா இருக்கு. அது எப்படா போகணும் இருக்கல, உனக்கு மேல ஏறி ஜேமி 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 வேற லெவல்ல கத்திட்டு இருக்கா, வேற லெவல்ல. ஐ லவ் இட் அபி, கண்ணு மூடாதே. செகண்ட் ரவுண்ட், எஸ் வேற லெவல், யா வா அபி வரட்டா, கண்ண தரட்டா. செம்மையா இருக்குங்க, இந்த அட்வென்ச்சர கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி வேற லெவல் தலைகீழ அட்வென்ச்சர் கூட கிடைக்காது.
சம சம என்ன அபி கண்ணு தெரியல எங்க இருக்கறா சம போது பாருங்கக்கா ஆர்ச்சரி கேம் விளையாட போறோம். நீங்க என்ன பண்ண போறீங்க? சுட போறேன். சுட போறலாம். கா என்னது இட்லியா தோசையா? ஏம் பண்ணிட்டீங்க? ஏய் மா வாழ்க்கையில ஏம் கிடையாது உங்களுக்கு. நாங்க வந்து ஒரு போருக்கு போற மாதிரி கிளம்பி இருக்கோம். ஆக்சுவலி எங்க போறோம் பாத்தீங்கன்னா ரோப் கோர்ஸ் அப்படின்னு நீங்க ஒன்று வச்சிருக்காங்க. பாகுபலி இல்லடா ரோப் கோர்ஸ். ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கவே கொஞ்சம் ரொம்ப அட்வென்ச்சர்ஸாக இருக்குது. என்னென்னா ஒவ்வொரு ரோப்பும் வந்து ஒவ்வொரு லெவல் சொல்கிறாங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரோப்பில் வந்து நம்ம ஏறி சேலஞ்ச் பண்ண போகிறோம். நிறைய எலமெண்ட்ஸாக அப்படி பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு லெவலாக இருக்குது. ஸோ எங்களால் நாங்கள் வந்து ஒரு 2 லெவல்ஸ் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு பார்க்கலாம். பார்த்தாலே தெரியும் வேறு லெவலில் இருக்குது பார்க்க. ஸோ வந்து எங்களுக்கு ஒவ்வொரு லெவலாக ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நாங்கள் ஏறும்போது கூட பார்த்தீங்கன்னா எங்களை ஹூக் போட்டு சேஃபாக ஏற்றுறாங்க. இப்போ நாங்கள் என்ன கேம் விளாட போகிறோம்னா பெயின் பால் மார்க்கர். ஸோ நிறைய பேருக்கு இந்த கேமில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக விளாடணும்னு தோணும். ஸோ நாங்களும் அந்த மாதிரி தான் விளாண்டோம். பெயின் பால் வந்து இங்கேருந்து எங்கேயுமே யார்ட்டையுமே இல்லாத ஒரு அட்வென்ச்சர்ஸ் கேம். ஸோ கண்டிப்பாக இந்த கேமை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருந்தது. எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம். ஸோ பெயின் பால் கேமை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இங்கே வந்து நாட் ஓன்லி அட்வென்ச்சர், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட ஹேங் அவுட் பண்ணுற பெஸ்ட் பிளேஸ். அது மட்டும் கிடையாது, நீங்கள் பார்ட்டி பண்ணலாம், நீங்கள் ஏதாவது செலிப்ரேஷன் ஆனிவர்சரி பர்த்டே எதுனாலும் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு எங்கள் டீமில் இருக்கிற தனலட்சுமி பர்த்டே. ஸோ இன்னைக்கு நாங்கள் அவளை சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். ஹாப்பி பர்த்டே. ஸோ இந்த த்ரில் பார்க் அட்வென்ச்சர்ஸ் வந்து ஆத்தரைஸ்ட் பை தமிழ்நாடு டூரிசம் டிபார்ட்மெண்ட். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து தைரியமாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கான ப்ரிகாஷன்ஸ் எல்லாமே தாராளமாக கொடுக்குறாங்க. நாங்களுமே ரொம்ப பயந்து ஒவ்வொரு இடத்துல குதிக்கிறதுக்கும் அவங்க கண்டிப்பாக அந்த பிளேஸ்க்கு வந்து விசிட் பண்ணுங்கள். நிறைய உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், கண்டிப்பாக நிறையா ஆமாம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நீங்கள் நிறைய ரீல்ஸ் போடலாம். நீ எந்த ஊருக்கு போன, எந்த ஹில்ஸுக்கு போன, எந்த எந்த எஸ்டேட்டுக்கு போனீங்கன்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு இங்கே உங்களுக்கு இருக்குது. கிளைமேட்டும் வந்து சூப்பராக இருக்குது. நீங்கள் குற்றாலம் கிளைமேட் உங்களுக்கு சொல்லவே வேணாம். குற்றாலத்தை குளிக்கிறீங்க, நம்ம அட்வென்ச்சர் பார்க்கை ட்ரை பண்ணுறீங்க. இந்த த்ரில் பார்க் அட்வென்ச்சர்ஸ் பிளேஸ் வந்து வாரத்தில் 7 நாளுமே ஓப்பனிங்கில் இருக்கும். டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 9:30 இருக்குது. என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 20 ரூபாய் தான். ஸோ 20 ரூபாய் கொடுத்து நீங்கள் உள்ளே போய் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேம் சூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கேமும் பார்த்தீங்கன்னா 100 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்குது, 300 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து எந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த பழைய குற்றாலத்துலேருந்து ஜஸ்ட் 5 கிலோமீட்டர் தான். கண்டிப்பாக த்ரில் பார்க் வாங்க.